ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கேட்டே வேறு ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டென்ட் பார்த்தி தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த மொய்னா கல்ச்சர் மேனுஃபேக்சரிங் அதாவது நம்மளோட சின்ன ரொம்பலாம் இருக்காதுங்க ஸோ கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ இந்த மொயினாஸ்லாம் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன டூர் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த விலாக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஸோ இந்த விலாகுன்னு கூட சொல்ல முடியாது ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க ஸோ இந்த வீடியோ வீடியோனா உங்களுக்கு என்டர்டைனிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அதாவது மொய்னா நான் எப்படி நான் வச்சிருக்கேன் ஸோ அதை எப்படி வளர்க்கலாம் ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ நான் எங்கெல்லாம் வச்சுருக்கேன் எப்படி எப்படி மெயின்டைன் இருக்கேன் ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இப்போ நம்ம ஃபிஷ் ரூம் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த இந்த பால்கனியில் கரெக்டாக நம்ம வந்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம மொய்னாஸ் எல்லாத்தையும் இந்த மொயினா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீசெண்டாக வாங்கின இதெல்லாம் மொய்னாஸ் வந்து இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியாது தெரியாததில்லை தெரியதா தெரியுதான்னு தெரியல பட் இதில் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ மூமெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சைட்லாம் ஸோ ஓகே அடுத்து இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கேரளாவிலேருந்து கொண்டு வந்து அந்த அட நல்ல டார்க் ரெட்டு மோய் தான் இதில் வந்து ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ இந்த டப்பில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரெட்டாக இருக்காது மொயினா ஓகேங்களா ஸோ எப்படி இருப்பாருங்க கொச்ச கொச்சனு தெரியுன்னு நினைக்கிறேன் ஓ நல்ல கோச்சா கொசன் நல்ல இதாக இருக்கு ஓ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒயிட் மொய்னாஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து ஸோ இது வந்து நல்ல ஆல்கே பிடிச்ச டேங்க்கு ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஆல்கே நல்லாவே பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து இதில் வந்து டாப்னியா இருக்குது ஓகேங்களா ஸோ டாஃப்னியா மெயின்டைனிங் வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும் ஸோ ஈஸி தான் ஓகேங்களா ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் மொய்னாஸ் இருக்குது பட் இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் ஸோ ஓகேங்களா ஸோ நம்ம வாட்ரு சேஞ்சும் பண்ணிடுவோம் சில இதுக்கு ஸோ இன்னொரு விஷயம் வந்து நோட் பண்ணியிருக்கீங்க இந்த எதுக்குமே நான் வந்து வலை போட்டிருக்க மாட்டேன் மஸ்கிலேட்டு ஏன் அப்படின்னா இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் வந்து எந்த வித முட்டை வந்து வராது ஸோ எந்த வித டப்ளையும் ஸோ அதனால நான் இந்த சீசன் ஃபுல்லாகவே வைக்கலை ஸோ நான் ஒன்றும் தேவையில்ல ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ இவ்வளோ தான் இருக்க மெயினாக ஸோ இதில் வந்து நான் எப்படியும் ஒரு முப்பது பார்சல் என்னமோ அனுப்பியிருப்பேன் இப்போங்களா வெளியே வந்து ஸோ நான் அவ்வளோ தூரம் சேல் பண்ணிட்டேன் ஸோ ஓகே நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நான் வந்து கரெக்டாக சேல் பண்ணிடுவேன் ஓகேங்களா சரி வாங்க நான் இதை பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னா உங்களோடய மொயினா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொய்னாஸ்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அது க்ளீன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த மூணு ஒரு மூணு டேங்க் வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி நான் கரெக்டாக காட்டுறேன் அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படியும் ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் அதை போட்டு ஸோ நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஒயிட் ஒயிட் மைனோட டேங்க் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எதையும் கல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரெண்டாக வச்சுருங்க ஸோ நான் வந்து தப்பு பண்ணுறேன் ஓகேங்களா இது வந்து இறந்துட்டு அப்படின்னா வேற ஒயிட் மைனா என்கிட்ட கிடையாது ஸோ அப்போ வந்து எனக்கு பிரச்சனை பிரச்சினையாயிடும் ஸோ என் ரெண்டாக போடுறதுக்குலாம் டப்ஸ் இல்லை ஸோ அதுக்குனால நான் இது பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிடணும் கரெக்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு டப்பு நீங்கள் வந்து லைட்டாக இதில் வந்து சின்ன மிஸ்டேக் விட்டாலும் இறந்துரும் ஸோ அதனாலதே ரெண்டு வச்சுக்கோங்க ஒரே கல்ச்சரை வந்து ரெண்டாக மாற்றி ரெண்டு டப்புளும் வச்சுக்கோங்க ஸோ அது வந்து ரொம்பவே நல்லது எப்போவுமே அது வந்து அப்புறம் அந்த ரெண்டாக வச்சிருக்கும் போது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துலையும் வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது அதுவும் ஒரு தப்பு ஓகேங்களா ஒரே நேரத்தில் வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது ரெண்டுத்தையும் வேறு வேறு நேரத்தில் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் ஒரு வேளை உங்கள் வாட்டர் கண்டிஷனோ ஸோ இல்லைன்னா நீங்கள் ஈஸ்ட் ஊற்றுறதுல எதுவும் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்று இறக்குமே தவிர இன்னொன்று வந்து இறக்காது ஏன்னா அது வந்து இன்னொரு நேரத்தில் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து அது வேறமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இதை க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களை காட்டுறேன் ஓகே நான் அதில் உள்ள ஃபுல் மொயினாவையும் நான் வந்து எடுத்துட்டேன் பட் நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் செய்யக்கூடாது நான் வந்து எதிர்பார்க்குறேன் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா கொசுவலை போட்டுருங்க பட் ஆனால் அதிகமாக எனக்கு கொசு வரல பட் ஒரு மூணு புழு நாலு கிட்டே இருந்துச்சு ஸோ ஆனால் நம்ம சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அப்படி இருக்குது ஓகேங்களா நான் அதான் இன்னிக்கே நான் போட்டுறலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து சேல் பண்ணுறோம் ஸோ கரெக்டாக இருக்குங்களா ஸோ அதனால தான் அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஆல்கி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டார்க்கராக தெரியுது ஸோ ஓகேங்களா சரி நான் இதை வந்து ஒரு க்ளாஸ் டேங்கலானாலும் உங்களுக்கு நான் ஃபோட்டோ தெளிவாக காட்டுறேன் ஸோ ஏஷ் இப்போ வந்து அந்த ஒயிட் மொயினை வந்து நம்ம எந்தளவுக்கு கல்ச்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதுலேயே நான் ஒரு சில இதெல்லாம் வித் வித்துட்டே இருந்தேன் உடையில் வந்து ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இருந்தாலும் நான் பண்ண அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க நான் வந்து அந்த கொசுவில் போடாதது வந்து என்னோடய மிஸ்டேக் தான் ஏன்னா நம்ம வந்து கொசுவில் இப்போதைக்கு கிடைக்கல கிடைக்கல அப்படிச்சு ரைட் இப்போதைக்கு தான் முட்டை போடாது அப்படின்னு நினச்சேன் பட் இருந்தாலும் ஒரு புழு வந்து முட்டை போட்டிருக்குச்சு ஒரு கொசு வந்து முட்டை போட்டிருக்கு அதில் வந்து எப்படியும் ஒரு நாலு புழு தான் இருந்துச்சு ஸோ அதனால என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து எதுவும் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ஸோ நான் அந்த நாலு புளியும் வந்து எடுத்து நான் திரும்ப கொடுத்துட்டேன் அது அதுவும் ஒரு லைஃப் ஃபுட் தான் நீங்கள் வந்து லைஃப் ஃபுட்டுக்காக மட்டும்தான் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம் கொசு புழுவும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணலாம் ஏன்னா அதுவும் இதுவும் சேர்ந்து நல்ல ஒரு லைஃப் ஃபுட்டாக தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்யூராக நான் வந்து இதை தான் எடுக்க போகிறேன் ஸோ அப்போது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் புரிஞ்சுதா ஸோ நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மஸ்கிரியல் லாம் அலோவ் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி சும்மா சொன்னங்க ஸோ நம்ம வச்சுருக்கறது ஒன்றும் ஃபேக்ட்ரிலாம் கிடையாது சும்மா கண்டென்ட்காக தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா நம்ம வச்சிருக்க சின்ன ஒரு இதுதான் என்னடா நீ அவ்வளோ பெரிய இது தான் அப்படின்னா நினைக்கிறாங்க நம்ம வந்து சின்ன இதுதான் இதுலேயும் நான் வந்து ஒரு பாதியாக தான் எடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ர பாதி நான் ஃப்ரைஸுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா சரி நாங்கள் நான் ஃப்ரைஸுக்கு கொடுக்கிறது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பச்சக்கமாக இருக்கு நான் கொடுக்குறேன் என்ன பாருங்கள் எங்களுக்கு ரொம்பவே நல்ல பிடிச்ச ஒரு ஃபுட்டு தான் ஓகேங்களா ஸோ இந்த மொயினாவும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீனு நல்ல வளர்கிறதுக்கு நல்ல ஒரு லைஃப் ஃபுட்டு தான் ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி நல்லாவே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய பீட்டா ஃப்ரைஸ் ஸோ நல்லாவே அடல்ட் ஆகி ஓரளவு வந்துட்டு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபன்னான ஃபேட் என்னென்னா இது இங்கே வந்து எல்லா இதில் ஃபுல்லாகவே ஃபீமேல் தான் ஓகேங்களா ஃபீமேலுக்கு எல்லாருக்குமே கீழே வந்து அந்த ஒயிட் ஸ்பாட் இருக்குது தெரியுமா ஸோ அந்த ஒயிட் ஸ்பாட் எல்லாமே வந்துட்டு ஸோ அப்போ வந்து அடல்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் தெரில பட் இதுங்களோட செட்லேயே உள்ள ஒரு மேல் வந்து சின்னதாக தான் இருக்குது ஸோ மேல் ஒன்றே ஒன்று தான் இருக்க மாதிரி இருக்குது பட் எனக்கு தான் தெரியல அப்படின்னு நானும் விட்டுட்டேன் பட் ஒன்று ஒரு மேலுங்க ஒரு மேலுங்கிறது வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் அது வந்து மேல் அப்படிங்கிறதுக்கு நான் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து வளரலை ஸோ அப்போ தான் தெரிஞ்சு இதுவும் அப்போ அடல்ட் இல்லை ஸோ பட் ஆனால் இதுங்களோட வயிறுலாம் பார்த்திங்க அப்படின்னா இதுங்களுக்கு வந்து நல்ல குண்டாக இருக்குது ஸோ அதாவது அந்த ஒயிட் ஸ்பாட் இருக்குது ஸோ அதுதான் எனக்கு வந்து இதாகிடுச்சு பட் இதுங்களுக்கு வந்து நல்ல ஃபீடிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன் டெய்லி வந்து லைஃப் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இருப்பேன் ஓகேங்களா ஸோ ரைட்டு ஃபீட் நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க நான் வந்து இந்த மொயினை வந்து நம்ம வந்து இப்போது வந்து அதுக்கு ஃபீடு கொடுத்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம அது எப்படி கல்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த இதை வந்து எடுத்து நான் வந்து கல்ச்சர் பண்ணி காட்டுறேன் ஸோ வாங்க போய் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ தெரிஞ்சு பார்த்துக்குவாங்க ஓகேங்களா நான் நான் கிடச்சது வந்து நான் நிறைய இதை வந்து குறைச்சிட்டேன் ஓகேங்களா இதோட கம்மியாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பிரச்சனையே கிடையாது சரி வாங்க நம்ம வந்து எடுத்து வந்து நான் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கட்டுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த எந்த தண்ணினாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ தண்ணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் நம்மளோட இந்த ஸ்டார்டர் கல்ச்சர் வந்து அதில் ஊற்றிடுங்க ஓகேங்களா ஸோ அதில் கொஞ்சம் ஆள்கையாக இருந்துச்சு சரி அதுவும் விழுந்துட்டு பிரச்சனை இல்லை ஸோ ஓகே இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியதாக பார்க்கலாமா இருங்க நான் காட்டுறேன் ஓகே இப்போ வந்து இந்த ஈஸ்ட் இருக்குது பார்த்திங்களா ஈஸ்ட் தண்ணி கலக்கின தண்ணி பால் மாதிரி இருக்கா ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஊற்றி விட்றணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நான் வச்சேன் தெரியுமா ஸோ அதே இடத்துல நம்ம போய் ப்ளேஸ் பண்ணிடணும் அவ்வளோ தான் ஸோ ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் வரிசையாக ஸோ இவ்வளோ தான் கல்ச்சர் பண்ணுறது ஸோ மித்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வரிசையாக ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்ச்சர் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ அதுக்கு அப்போ நான் எப்படி சேல் பண்ணிகிட்ருக்கான்னு காட்டுறேன் ஸோ நம்ம வந்து முன்னாடி நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அப்படி தானே ஸோ அதுக்கும் இப்போ வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது நமக்கு வந்து ஆர்டர்ஸு ஸோ இன்றைக்கி கொடுத்தா கூட நான் நாளைக்கு சென்ட் பண்ணிடுறேன் ஒரு சில நேரங்கள் வந்து ஒரு ஏழு பார்சல் நாலு பார்சல் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் எதில் நான் வந்து கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம டைமிங் ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது சரி வாங்க நான் போய் அது எப்படி நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க நான் வந்து பார்சல் கொடுக்குற வந்து ட பாக்ஸஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீட்டில் கிடக்கிற அந்த அட்டை சும்மா அந்த ஷூ பாக்ஸ்லாம் இருந்துருமா ஸோ அதில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பத்து இருபது பார்சல் வந்து போயிட்டு ஸோ போன அப்புறம் வீட்டில் டப்பாவே இல்லை ஸோ அப்புறம் என்ன செய்யும் தெரியல ஷூ பாக்ஸ் அடுத்து வாங்க வாங்கணும்னு தோணுச்சு பட் ஆனால் போய் கேட்டேன் ரேட்டு கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு எல்லாருமே ஷூ பாக்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு போர்டு இருக்குது பார்த்தீங்களா கார்ட்போர்ட் வாங்கிட்டு வந்து ஸோ நானே இந்த மாதிரி செஞ்சுட்டேன் வாங்க கூட இல்லை இது வந்து பக்கத்து வீட்டு மாடியில் சும்மா காணிச்சு தூக்கிட்டேன் ஸோ தூக்கிட்டு எனக்குன்னு யூனிக்காகவும் டிசைன் அழகாகவும் அப்புறம் நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு இது வந்து ரொம்பவே சேஃபாக தாங்க இருக்கும் ஸோ டேப்லாம் கரெக்டாக போட்டு ஒட்டி ரொம்பவே நல்ல ஒரு பாக்ஸஸ் தான் இது வந்து இதை மாதிரி நான் செஞ்சு வச்சேன் முன்னாடி ஸோ அந்த பார்சல்ஸும் காலியாகிட்டு உங்கள் வீடியோக்காகவும் இப்போ வந்து புதுசாக ஒரு செட் வந்து வச்சுருக்கேன் ஸோ மேலேயும் ஒரு மூணு இருக்குது ஸோ அதான் காட்டுறேன் ஸோ இது வந்து பிரச்சனையே கிடையாது இது வந்து ரொம்ப சேஃபான பேக்கேஜ் தான் ஓகேங்களா ஸோ நான் இப்போ எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் கேஷ் இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த பேக்கிங் வந்து எவனும் காட்ட மாட்டேன் உங்களுக்கு ஸோ நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் எப்போவுமே பிராங்க் ஆர்மன்னு நினைப்பேன் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பேக் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ரைட்டு நான் பே பேக் பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பேக் பண்ண போகலாம் ஸோ கேஸ் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மொய்னா எல்லாமே இந்த மொய்னாஸுங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன அப்படிங்கிறது ஸோ மொய்னாங்கிறது ஒரு வகையான ஒரு லைஃப் ஃபுட்டுங்க ஸோ இந்த லைஃப் ஃபுட் வந்து ரொம்பவே நல்லது இது வந்து ஒரு ஆட்டிமியா மாதிரியே வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல லைஃப் ஃபுட்டுங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்லது எல்லா எல்லா ஃபிஷ்ஷஸும் சாப்பிடும் அப்படின்னு சொல்ல முடியாது பீட்டா கப்பீஸு மோலி இந்த மாதிரி ஒரு சில அதுங்க வாய்க்கு நுழையிற மாதிரி நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ் அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து சாப்பிடுமான்னு தெரியல பட் கௌராமி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போது இன்றைக்கி உள்ள வீடியோ தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் ஒரு சில சீக்ரெட்ஸும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்ல போகிறேன் நம்ம வந்து எப்படி பேக்கிங் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டிப்பேன் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான இதுவும் கிடையாது ஸோ எனக்கு வந்து இதில் எப்படியும் ஒரு மந்த்லி ஒரு தௌசண்ட் தாங்க வரும் ஸோ எனக்கு வந்து ரொம்பவும் வராது தௌசண்ட் வரும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து அதுவும் சில நேரம் குறை குறஞ்சிரும் சில நேரம் கூடும் சொல்லவே முடியாது திடீர்னு வந்து ஒரு ஏழு ஆர்டர் வேணும் ப்ரோ தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வரும் ஸோ சடால் சடால்னு பிரிய திரும்ப திரும்ப ஈஸ்ட கலக்கி ஊற்றுவேன் சில நேரம் ஃபெயிலியர் ஆகிருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு எனக்கு வந்து ஸோ சடால்னு வர வரலாம் எனக்கு வந்து ஸோ கொஞ்சம் தான் வந்திருக்கு அப்புறம் ஒரு சில சீக்ரெட் வந்து நிறைய சேனல் வந்து மறைக்கிறாங்க ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாலியில் போ நீங்கள் அவங்க வந்து டப்பில் தான் போடுவாங்க நம்ம வந்து நம்மளோட அதை வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா டப்பில் போட்டால் மட்டும்தான் சீக்கிரமாக வருங்க ஏன்னு தெரியல பட் டப்பில் போடுங்க ஓகேங்களா ஒரு மொயினா அப்படின்னாலே டப்பு தாங்க ஸோ டப்பில் போட்டு பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுட்டு டப்பில் ஒன்று வாலியில் ஒன்றுன்னு பிரித்து வைங்க ஸோ எது உங்களுக்கு அதிகமாக வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தண்ணியில் போட்டோடனே கரைகிற மாதிரியான ஈஸ்ட்டு அதை நல்லா கலக்கி ஊற்றுங்க ஓகேங்களா வேறு எந்த இதையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து அதிகமான வேஸ்ட்டு தராது ஸோ மித்த கடலை அதெல்லாம் வேஸ்ட்டு தந்துடும் ஓகேங்களா அது வந்து பிரச்சனையாயிரும் ஸோ அவ்வளோதான் கைஸ் ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னா கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நல்லாவே செஞ்சு கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் வைங்களேன் ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது அந்த மொய்னாவை தவிர வேறு ஏதாச்சும் அந்த பார்சலில் இருக்குமா அப்படி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் அப்படி தானே ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து சும்மா ஏதாச்சும் போட்டு விடுவோம் அதாவது சும்மானா ஆல்மண்ட் லியூஸு சும்மா சின்ன சின்ன ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி போடுவோம் இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு ஓகேங்களா மூணு 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 கல்ச்சர் வந்து பண்ணியிருந்தால் நாலா நாலு இது கொடுப்போம் நாலாவதாக இன்னொன்று வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அதாவது மொயினா ஒயிட் மொயினா டேஃபினியா வாங்கியிருந்தால் வந்து மைக்ரோம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துரும் ஸோ ஃப்ரீ கல்ச்சர் வந்து வந்துடும் ஓகேங்களா மூணு ஆர்டர் பிளேஸ் பண்ணால் ஃபோர்த் ஆர்டர் வந்து அவங்களுக்கே வந்துடும் ஃப்ரீயாகவே வந்துடும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணிடுவாங்க இப்போ வந்து நம்ம யூனிக்கான பாக்ஸஸ் நம்மகிட்ட வந்து இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சினையும் வரதில்லை இது வந்து இதே மாதிரி நான் இன்னொரு சைடு செஞ்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் காலியாக போய்ட்டுங்கிறதுனால நேற்று உட்காந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் நமக்கு வந்து இன்னும் நல்ல டிசைன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப் கண்டக்ட்டு வந்து டிசைன் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லுவேன் எனக்கு வந்து ஐடியா இல்லை பட் இப்போதைக்கு இதை வந்து டிசைனாக வச்சுருக்கேன் ஸோ எப்படி பண்ணுன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல பட் ஓகேங்க சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு வச்சுங்க அதாவது மொயினா ஒயிட் மொயினா டாஃப்னியா மைக்ரோ ஆப்ஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா இல்லை கேரளா மொயினா அந்த ரெட்டாக இருக்குமே அந்த மொயினா வேணும்னு வச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் ஏதோ கேட்டுக்கோங்க மொயினா பற்றின எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ கீழே வந்து மொயினா வேணுனாலும் கேளுங்க மொயினா வேணும் நீங்களா அப்படின்னாலே நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு ஸோ மணி வாங்கிட்டு நான் வந்து கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ பிரச்சனையே கிடையாது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் காண்டாக்ட் வாங்க கால் பண்ணிடுறாங்க உடனே ஸோ நான் வந்து வேறு வேலையில இருந்தால் டிஸ்டர்ப் ஆயிடுவேன் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஒரு டப்பு தான் நான் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி காட்டியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு டப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னாடா நீங்கள் வாலியில் தானே தான் அப்படின்னு வீங்க அது வந்து அதிகமாக ஆகாத ஒரு ரெண்டு இதை வந்து நான் வாலியில் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அதான் அதிகமாக ஆகாத இதை மட்டும் நான் வாலியில் வச்சுருக்கேன் மித்த எல்லாத்தையும் வந்து நான் அந்த டப்பில் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா காய்ஸ் ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள வீடியோ நாளைக்கு இல்லை சந்திக்கலாம் பாய் பாய்ங்க ஸோ நம்ம சேனல் மறக்காமல் நான் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மொயின்னா வேணாலும் கேளுங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்து பாய் பாய் மார்ட் மக்களுக்கு கொடுத்துருங்க